ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் பெரியவா முகாமிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் பெரியவா ஒரு லட்சம் தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதினா தங்க காசும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொடுத்தா வெள்ளி காசும் எல்லாருக்கும் கொடுத்துனு இருந்தார் ஒரு சின்ன பொண்ணு பன்னெண்டாயிரத்து ஐநூறு தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கேன்னு சொல்லி ஒரு நோட்டை கொடுத்துட்டு எனக்கு வெள்ளி காசு கொடுங்கோன்னு கேட்டால் பெரியவா சந்தோஷமாக அந்த பொண்ணுக்கிட்டேருந்து நோட்டை வாங்கிட்டு ஒரு வெள்ளிக்காசு கொடுத்து அனுப்பினார் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு அழுதுண்டே வந்து பெரியவாக்கிட்டே நின்னா நீங்கள் கொடுத்த காசை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு சொல்லி அழுதா நீ எத்தனை தடவை ஸ்ரீராமஜியை எழுதியிருந்தேன்னு பெரியவா கேட்குறார் அந்த பொண்ணு எட்டாயிரத்து ஐநூறு தடவை எழுதினேன்னு சொன்னான் அப்புறம் அப்புறையும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு தடவை எழுதியிருக்கேன்னு சொல்லி வெள்ளிக்காசு கேட்டேன்னு கேட்குறார் அந்த பொண்ணு நான் பொய் சொன்னேன்னு சொன்னான் அது தப்பு இல்லையா அப்படி செய்யலாமான்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு அங்கே இருந்த பக்தர்கள்கிட்ட இந்த பொண்ணு தெரியாமல் பன்னெண்டாயிரத்து ஐநூறு ராமநாமம் எழுதுறதுக்கு பதிலாக எட்டாயிரத்து ஐநூறு ராமநாமம் தான் எழுதியிருக்கா இதில் மேற்கொண்டு நாலாயிரம் தடவை யாராவது எழுதி சரி பண்ண முடியுமான்னு பெரியவா கேட்குறார் ஒருத்தர் நான் எழுதுறேன்னு முன்னாடி வந்தார் அங்கேயே அவருக்கு பேப்பர் பேனெல்லாம் கொடுத்து மீதி நாலாயிரம் ராமநாமத்தை எழுதி முடிக்க வச்சிட்டார் அதுக்கப்புறம் அந்த சிறுமிக்கிட்ட பன்னெண்டாயிரத்து ஐநூறு நாம எழுதியிருக்கேன்னு பொய் சொல்லி காசு கேட்டது தப்பு தான் ஆனால் அதுக்கப்புறம் எட்டாயிரத்து ஐநூறு தடவை தான் எழுதியிருக்கேன்னு உண்மையை சொன்னதுனால இவங்கள வச்சு மீதியை எழுதிட்டேன் அந்த உண்மைக்கு பரிசாக உனக்கு வெள்ளி காசுக்கு பதில் தங்க காசே தரேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தங்க காசு கொடுத்து அனுப்பினார் பெரியவா அந்த சிறுமிக்கும் நமக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை சில நேரங்களில் சுயநலத்துக்கு சபலப்பட்டு நாம் கூட தர்மத்துக்கு புறம்பான சில காரியங்களை காரியங்களையெல்லாம் செய்கிறோம் அதுக்கப்புறம் நாம் செஞ்சது தப்புன்னு அதுக்காக வருத்தப்படுறோம் கடவுள்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறோம் கடவுள் மன்னிப்பாரா நிச்சயம் மன்னிப்பார் எப்போ தெரியுமா அந்த சிறுமியை மாதிரி நாம் செஞ்சது தப்புன்னு மனப்பூர்வமாக உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் நம்மளை மன்னிப்பார் அதே சமயம் அந்த சிறுமிக்கு வெள்ளிக்கு பதில் தங்க காசு கிடைச்சா மாதிரி நாம் செஞ்ச தவறுகளுக்கும் மன்னிப்பு கிடைக்கும் அதே சமயம் आशीर्वादमूं कि हर हर शंकर जय जय शंकर कांजीीशकर कामकोटी शंकर